மார்னிங் அப்பா அம்மா. குட் மார்னிங் ஜெய்ஸ்ரீ. குட் மார்னிங் ஆகி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்பா. வெரி குட், வெரி குட். சரி, இன்னைக்கு டெய்லி டைமண்ட்ஸ் கேக் ஆசைப்படுறீங்களா? யா மாமா. நீங்க கேட்குற ஆர்வத்தை பார்த்துதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நான் இன்னும் அதிகமாக படிக்கிறோம், இன்னும் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வருது. சரி, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சில காரியங்கள் யாராவது பேசி அது நடக்கும்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? தீர்க்க தரிசனம் என்பது பல வருஷத்துக்கு முன்பாக பின்னாடி நடக்க போற காரியங்களை குறித்து பேசப்பட்ட மொழிகள், அந்த வாக்குகள், அதான் தீர்க்க தரிசனம் நம்ம சொல்றோம். அப்போ ஏசப்பாவோட வாழ்க்கையில கூட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கு. அநேக தீர்க்க தரிசனம் நிறைவேறதுல தான் இந்த பிறப்புல நம்ம பாக்குறோம் சரியா. அதுல முதல் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா, அவர் கன்னிகையின் வயிற்றுல பிறப்பார் என்பதை குறித்து ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமா முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 1:23 இப்படி சொல்ற, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்ப அவரோட வாழ்க்கையில நிறைய தீர்க்க தரிசனங்கள், காட்ஸ் வேர்ட்ஸ், காட்ஸ் சேயிங்ஸ், ஃபியூச்சரை குறித்து சொன்னதான காரியங்கள் எல்லாம் அப்படி என்ன என்ன இருக்கு, நிறைவேறி இருக்கு. அதுல ஒன்றுதான் மரியாள் கன்னிகையின் வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அப்போ இதே போல இன்னொரு தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பிறக்க போற ஊரை குறித்து பேசியிருக்காங்க. எந்த ஊர்ல இயேசு பிறந்தார்னு வாசிச்சோம்? பெத்லகேம். அப்ப பெத்லகேம் குறித்து மீகா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு சரியா. அவர் வந்து எழுதியிருக்கிறாரு இது மாதிரி, பெத்லகேம் நீ யூதியாவில் சிறிய நகரம் அல்ல, உன்னில ஆளுகிறவர் பிறப்பார் என்று சொல்லுது. அதே மாதிரி பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்தார். புரியுதா உனக்கு? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள்ல இயேசுப்பாவோட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். இன்னொன்று மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறது பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா என்ன பண்றாரு, இந்த ராஜாவை அழிக்கணும், இயேசுவை அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், 2 உள்ள குழந்தைங்கள் எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு கட்டளையிடுறான்ல. அப்போ அதில் வந்து எல்லாரோட அழுகையும் கேட்டுச்சுல, எவ்வளோ தலைவர்கள் எழுதியிருப்பாங்க. ஆனால் அதனால தான் எரிமே தீர்க்கதரிசி முன்னாடி எழுதியிருக்கிறாரு, இந்த புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. எரிமே தீர்க்கதரிசி முன்னாடி எழுதியிருக்கார், அது அப்படி நிறைவேறியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் நசிரையன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட அந்த இதுவை நாசிரியத்தில் வாழ்ந்தா தானே இது நடக்க முடியும். அப்போ அதுக்கும் அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே உரைக்கப்பட்டது. இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் ஏசப்பாவோட வாழ்க்கையில், ஏசப்பாவோட பிறப்பில் அது நிறைவேறிக்கிறத நம்ம பார்க்குறோம். புரியுதா ஜெய்சுரன்? புரியுதா ஆகிமா? அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை குறித்து பல வருஷம் அதான் ஆண்டு சொல்றாருல, நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை என்னுடைய கண்கள் கண்டது. நீ உன்னை உருவாகும் முன்னே நீ என்ன பண்ணிருக்க, நான் உன்னை கண்டிருக்கேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆம் குட்டி செல்வங்களே, அன்பு தம்பி தங்கச்சிகளே, வாலிப செல்வங்களே, ஏசப்பா உங்களை குறித்து பல திட்டங்களை வச்சிருக்கார். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை குறித்து தானே நோக்கங்கள், திட்டங்கள், அநாதி தீர்மானங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அவைகளை தேவ சமூகத்தில் இருந்து அறிந்து அவைகள் நிறைவேறதுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு, அவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த வண்ணமாக இவைகள் எல்லாம் எழுதப்பட்ட வண்ணமாக நிறைவேறிக்கிறது என்று நாம் வாசித்தோம். அதே போல உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். And God bless you.